ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் நம்ம சேனலில் ஒரு சேர் கிரியேட் பண்ண போகிறோம் காய்ஸ் அந்த சேர் வந்து சும்மா உட்கார்றக்கு இல்லை நிஜமாலுமே உட்கார்ற சேர் கைஸ் நம்ம நிஜமாலுமே அதில் உட்காரலாங்க அந்த மாதிரி சேர் தான் க்ரியேட் பண்ண போகிறோம் அந்த சேரும் க்ரியேட் பண்ணலாம் அப்புறம் இந்த மாதிரி மாடர்ன் ஹவுஸ்க்குலாம் கட்டுறாங்கல்ல அதுவும் க்ரியேட் பண்ணலாம் இப்போ வந்து அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் இது தாங்க் பார்த்துக்கோங்க இப்போ வந்துங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பிளாக் ஃபே ப்ளேஸ் பண்ணிடணும் பாருங்கள் ஒன் டூ ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ரயில்வே ட்ராக்கெட்டு திருப்பியும் ஒன் டூ பண்ணுங்க ரெண்டு டைம் இங்கே ஒன்று இங்கே ஒன்று அந்த பிளாக்கு போடக்கூடாது அப்புறம் அந்த மைன் கார்ட் எடுத்து மைன் கார்ட் எடுத்து அங்கே போட்டுட்டு அந்த கிளேஸ் பேனை எடுத்து அங்கே வச்சுங்க அந்த கிளாஸ் பேன் வச்சுட்டு அப்புறம் மைன் கார்ட் போடுங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன் இப்போ வந்து டாய் குதிராய் எங்கே இங்கே வந்துருக்கிற நான் செஞ்சுட்டு உன்னை வந்து உட்கார வச்சுக்கிறேன்டா எந்திரா எந்திரிக்க மாட்டியா சேஷா ரிப் ஹார்ஸ் பாய் பாவகாஷ் அந்த ஹார்ஸு அநியாயமாக வச்சு நான் சொன்ன பேச்சை கேட்காதனால இப்போ வந்து இங்கே ஒரு ஸ்டார்ஸும் அதே மாதிரி இந்த சைடு இந்த சைடோ அதே மாதிரி சாரி இங்கே இல்லை அந்த சைடு பாருங்க இங்கேயும் ஸ்டாரும் அப்புறம் பின்னாடி போயிட்டு பிஸ்டனை எடுத்து இங்கே போட்டுக்கோங்க கைஸ் கரெக்டாக ரெண்டு இடத்துலையும் போட்டுக்கோங்க ரெண்டு இடத்துலையும் போட்டு நீங்கள் வந்து லிவரும் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா ரெட் ஸ்டோன் யூஸ் பண்ணலாம் கைஸ் தா இந்த ரெட் ஸ்டோன் பிளாக்கு இதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன் சும்மா ரெட் ஸ்டோன் பிளாக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இது மாதிரி பண்ணிட்டிங்கன்னா அந்த ஸ்டேர் வந்து அதுக்குள்ளே போயிடும் குள்ளே போனதுக்கப்புறம் இது வந்து சேர் தான் பாருங்கள் இப்போ நான் உட்காந்து காமிக்கிறேன் இதுவும் சேர் தான் இன்னொன்றும் காமிக்கிறேங்க இதே மாதிரி விட்டுர்லாங்க் ப்ளைனாக வேணும்னா இந்த மாதிரி விட்டுர்லாம் இல்லை மகாராஜா மாதிரி இருக்குங்களே அந்த மாதிரி தான் அதுவும் நான் இப்போ காமிக்கிறேன்ஷ் பாருங்கள் இதுதான் இதில் உட்கார் இப்படி தான் இருக்கும் இதில் உட்கார்ந்தான் இப்படி தான் இருக்கும் கால் எப்போவுமே வெளியே தான் இருக்கும் அது நம்ம ரயில்வே இது மாதிரி தான் பண்ணியிருக்கோம் அந்த மைண்ட் காட்டில் இருக்கிறதுனால அப்படி தான் கஷ் இருக்கும் அது யாரும் பார்க்க வேண்டாம் இப்போ வந்து அந்த இது மாதிரி க்ரியேட் பண்ணுறேன்னு சொன்னல அது வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்டேர் எடுத்துக்கோங்க அதே பிளாக்கோட ஸ்டேரு அப்புறம் இங்கே ஒன்றும் இந்த சைடு வந்துட்டு இங்கேயும் போட்டுக்கோங்க கஷ் இப்போ பார்த்தீங்களா அந்த மகாராஜாலாம் உட்காருவாங்கள்ல அந்த மாதிரி ஒன்று வருது இப்போ வந்து சும்மா சாதாரண சோஃபா மாதிரி க்ரியேட் பண்ணலாம் இப்போ வந்து இங்கே ஒரு பிளாக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஸ்லாப்லேயே தான் சி ஸ்லாப்புன்னு சொல்கிறேன் ஸ்டேர்ஸ்லையே தான் இப்படி பண்ணிட்டு ஒரு உங்களோட ஹவுஸோட சைஸ் எவ்வளோவோ அளவுக்கு போட்டுக்கோங்க கைஸ் இப்போ வந்து ஐயா தெரியாமல் இங்கே போட்டுனே இதை உடச்சிட்டு அந்த சைடு போட்டுருங்க கைஸ் அந்த சைடு போட்டு அந்த சென்டர் போட்டிங்கன்னா மாதிரி இதுவும் சோஃபா மாதிரி இருக்கும் ஆனால் உட்கார முடியாது இதில் இது நான் ஒர்க்கிங் சார் அது ஒர்க்கிங் சார் கைஸ் இப்போ வந்து இங்கே வந்து இந்த மாதிரி ஸ்லாபு போடணுன்னா இந்த மாதிரி ஸ்லாப் சை இப்படி போடக்கூடாது தெரியாமல் போட்டேன் இங்கேயும் இங்கேயும் போட்டுருங்க பார்த்தீங்கன்னா டேபிள் மாதிரி இருக்குது இது வந்து டேபிள் மாதிரி கைஸ் ஓகே கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கைஸ் கொஞ்ச நாளில் ஃபிஃப்டி சப்ஸ்கிரிப்பர்ஸ் வர போகிறோம் அதோட லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க எப்படி எல்லாத்துக்கும் கரெக்டாக அமௌண்ட் போட்டோன்னா ஓகே கை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்